எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, அவல் ஸ்வீட் பொங்கல் செய்ய போறேன். அதுக்கு 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். 1 கப் மண்டவெல்லம், 1/2 கப் பாசி பருப்பு, அதாவது பச்சை பருப்பு, சிறு பருப்பு, நிறைய பெயர், 1/2 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமா காஞ்ச கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு 6 டீஸ்பூன் போல நெய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் பாசி பருப்பு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை குக்கர்ல தண்ணி விட்டு 2 விசில் விட்டு அவிச்சு எடுத்துருங்க. அவலை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும், அடுப்பத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் போல நெய் விட்டுருங்க. இந்த முந்திரி பருப்பை நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு முழுவதும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அப்படியே இந்த உலர்ந்த திராட்சையும் சேர்த்துருங்க. அதையும் வறுத்து எடுத்துருங்க. நல்ல புஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அதே நெய்யில் அப்படியே இந்த அவலை சேர்த்துருங்க. கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இந்த அவல் வதக்கி நம்ம அந்த பொங்கல் செஞ்சோம்னா சரியான டேஸ்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த சர்க்கரை பொங்கல் பிடிக்கும் சொல்லுங்கள். நெய்யில் கொஞ்சம் வதக்கிட்டோம். 1 கப் அவல் எடுத்தோம் பார்த்தீங்களா, 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வேக விடுங்க. இந்த அவல் முழுவதும் வேகட்டும். அவல் வெந்துட்டு இருக்கிற டைமில் இந்த மண்டை வெள்ளத்தை நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் 1 கப் மண்டை வெள்ளத்துக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது முழுவதும் கரையட்டும். மண்டை வெள்ளம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மண்டை வெள்ளம் அதிகமாக நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபின் நல்லா ஏறும் உங்களுக்கு. அதனால் அடிக்கடி இந்த உணவில் நீங்கள் மண்டை வெள்ளம் சேர்த்துக்கோங்க. அது எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டாக சாப்பிடலாம். அப்புறம் பொரிகடலையில் மண்டை வெள்ளத்தை துருவி போட்டு கூட சும்மா சாப்பிடலாம். ஓகேங்களா? வெள்ளம் காய்ச்சியாச்சு. நல்லா ஆறின உடனே இதோ ஃபில்டர் பண்ணிடலாம். போதும், இது வேண்டாம். பாசி பருப்பு நல்ல குழைய வேக வச்சு எடுத்தாச்சு. நம்முடைய அவல் நல்ல வெந்துட்டு இது கூடவே பாசி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறுங்க. அப்படியே நம்ம வெள்ளை பாகையும் சேர்த்துடலாம். நல்லா சேர்ந்து கலந்து விட்டுருங்க. எம்மியா இருக்கா? ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் இருகணும். 3 ஏலக்காய் நுணுக்கி வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கிடக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாயிற்று. நம்ம நெய் முழுவதையும் இதில் சேர்த்துடலாம். எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துடலாம். காய்ந்த கிரேப்ஸ் அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்முடைய அவல் ஸ்வீட் பொங்கல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.